அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பகுதி 23 இந்த பதிவில் பார்ப்போம். ஒரு 18-19 வயசில் தன் கட்டுப்பாட்டை விட்டு மனசு ஒரு தாவு தாவிவிட்டு ஐயையோ இது நடக்காது என்று போன வேகத்தில் திரும்பி வந்து கொஞ்சம் பரவசத்தோடும் கொஞ்சம் பரிதவிப்போடும் அது ஒரு காலம் என்று காலமெல்லாம் அசை போட்டு கொண்டிருக்குமே, அதுதான் பேயத்தேவருக்கும் முருகாயிக்குமான அது. ஓர் ஆணும் பெண்ணும் உறவு கொள்ள சடங்குகள் சம்பிரதாயங்கள் சம்மதம் வாங்கி கொண்டால் ஊர் அதை கல்யாணம் என்கிறது. பெண் மீது ஆண் மட்டுமோ ஆண் மீது பெண் மட்டுமோ ஆசைப்பட்டு கனவுகளையும் ஆசைகளையும் கரணை கரணையாக கட்டி வைத்திருந்தால் இலக்கியம் அதை ஒருதலை காதல் என்கிறது. ஒரு ஆணின் மனசும் பெண்ணின் மனசும் ஒன்றோடொன்று இடறி விழுந்த மனசுகளின் சம்மதத்தோடு உடம்புகளும் தொட்டுக்கொண்டு இன்பம் போல ஒரு துன்பத்தையும் துன்பம் போல ஒரு இன்பத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவித்தால் உலகம் அதை காதல் என்கிறது. இதோ பார், நீ எனக்கில்ல, நான் உனக்கில்ல, ஆனா நீ எனக்கு வேணும், நான் உனக்கு வேணும். உன்னால் சுகம் எனக்கு, என்னால் சுகம் உனக்கு. போகிற போக்கில் போவோம். காலம் எங்கே நம்மை பிரிய சொல்கிறதோ அங்கே லாப நஷ்ட கணக்கு பார்க்காமல் பிரிந்து கொள்வோம். இந்த ஒப்பந்தங்களோடு நடக்கிற உறவை உலகம் காமம் என்கிறது. உனக்குள்ளும் அது இருக்கிறது, எனக்குள்ளும் அது இருக்கிறது. நான்கு கண்களுக்குள் மட்டும் மினுக் மினுக்கென்று அது மின்னுகிறது. வட்டமிட்டு சுற்றி வரவும் இல்லை, திட்டமிட்டு சொல்லவும் முடியவில்லை. ரெண்டு மனசிலும் கணக்கிறது ஒரே பாரம். இறுதி வரை இறக்கி வைக்கவே இல்லை, கடைசியில் பிரிகிறோம். இதயங்களுக்குள் குழிவெட்டி பாரங்களை புதைத்து கொண்டு இந்த உறவுக்கு எந்த பெயரை வைக்கலாமோ அந்த பெயரை வைக்கலாம். பேயத்தேவருக்கும் முருகாயிக்கும் அனிச்சப்பூவின் அரும்பு போலிருந்த அந்த மெல்லிய உறவுக்கு. 18 முடிஞ்சு 19 ஆரம்பிக்கிற வயசில் மீச ஒதுக்க ஆசை வந்தது பேயத்தேவருக்கு. நல்ல ரோமக்கட்டுள்ள வம்சம் பேயத்தேவர் வம்சம். நெஞ்சுமேடு கம்புக்கூடு இங்கெல்லாம் கம்பளி பூச்சி மாதிரி கபகபன்னு முடி முளைச்சு முட்டி நிற்கிற பருவம். அப்பவெல்லாம் மீசையில் மொத்தம் 4 ரகம். ஒன்று கெடா மீசை, அதை கொடுவாள் மீசன்னு சொல்லுவாங்க சில ஆளுக. சும்மா கைத்தண்டி கணத்தில் படர்ந்து போய் கன்னத்தில் ஒரு வட்டம் போட்டு சுற்றி குத்தி கொலை பண்ணிடுவேங்கிற மாதிரி மேலே பார்த்து நிற்கும். இன்னொரு மீசை இட்லர் மீசை, ஒரு கருவண்டை சரிபாதி வெட்டி நெட்டுவாக்கில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று நெருக்கி ஒட்ட வச்ச மாதிரி நிற்கும் அது. இப்படி இருப்பதனால அதை 11 மீசன்னு சொல்லுவாக படித்தவக. அடுத்தது அரும்பு மீசை, உதட்டு மேலே பென்சிலில் கோடு இழுத்த மாதிரி நானும் இருக்கேன், ஒருத்தரையும் ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிற மீசை. இன்னொன்று பட்ட மீசை, உள்ளதை உள்ளபடி ஒதுக்கி ஒழுங்கு பண்ணுற மீசை. பேயத்தேவருக்கு கெடா மீசை வைக்கணும்னு ஆசை. மூக்கு நீளமாக மூஞ்சி அகலமாக இருக்கிற ஆள், கெடா மீசை ஒரு தூக்கு தூக்கும். அதுவும் இல்லாமல் வீடு வாசல் நிலத்தோட சேத்து மீசையும் ஒரு சொத்தா இல்லையா? என்ன ஒன்று, அது பத்திரத்தில் வராது, அவ்வளவுதான். லேசாக ஒரு வெக்கத்தோடையும் பதட்டத்தோடையும் பொடிநடையாக போய் உட்கார்ந்துட்டாரு நாவிதர் வெள்ளையன் வீட்டில். வெள்ளையன் தொழிலில் கெட்டிக்கார ஆள், கள்ளிப்பட்டியில் அந்த ஆள் கத்திக்கு தலைவணங்காத ஆளே கிடையாது. எந்த மண்டைக்கு எந்த வெட்டு, எந்த மூஞ்சுக்கு எந்த மீசங்கிறதையெல்லாம் வெள்ளையங்கிட்ட விட்டுறணும். தலையை கொடுத்த பிறகு தலையிடக்கூடாது. வெள்ளையங்கிட்ட தலையை நம்பி ஒப்படைச்சிட்டு கண்ணாடி பார்க்குறவங்க கண்ணாடி பார்க்கலாம், உறங்குறவங்க உறங்கலாம். வெள்ளையனாக பார்த்து தொழில் முடித்து எந்திரிங்கன்னு சொன்ன உடனே எந்திரிக்கலாம். அப்புறம் அது சொட்ட இது சொட்டன்னா அந்த ஆளுக்கு கோபம் வரும். வீடு தேடி வந்த பேயத்தேவரை பார்த்து, யாரு பெரிய தேவர் மகனா என்று ஆச்சரியப்பட்ட வெள்ளையன், முடிவெட்டணுமா என்றார். இல்லை, மீசை ஒதுக்கணும். 4.5 அடி மஞ்சுவர் வைத்து கோரை புல்லால் வேய்ந்த குடிசையின் தென்னங்கிடுகு விரித்த திண்ணையில் முக்காலி பலகை எடுத்து போட்டு உட்காரப்பா என்றார் வெள்ளையன். வேட்டியை உருட்டி திரட்டி கட்டிக்கொண்டு தோல் துண்டை மடியில் போட்டுக்கொண்டு வரச்ச வெடப்பா உக்காந்தாரு பேயத்தேவர். வாலிப உடம்பு, நல்ல பிறவி கட்டு, எண்ணெய் போட்டு போட்டு கருத்து பளபளப்பாக்கிற சாமி செல்ல மாதிரி
உருண்டு தொண்டு பலபலத்து நிற்குது தோலும் மார்பும். மூஞ்சியிலிருந்த பூனமயிர் நிறம் மாறி இப்பதான் கருப்புக்கு காட்சி மாறுது. தகர பெட்டி எடுத்து தன் ஆயுத சாலை திறந்தார் வெள்ளையன். அவருக்கு கலை, தொழில், சம்பாத்தியம், சாப்பாடு, தெய்வம், வேலைக்காரன், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே அந்த தகரப்பெட்டிதான். உள்ள ஒரு கத்திரி, ரெண்டு முக்கால் ரூபா சொல்லி பேரம் பேசி ரெண்டேகால் ரூபாய்க்கு வாங்கின தேங்காய் எண்ணெய் போட்ட இடமெல்லாம் கருப்பா, சாணம் பிடிச்சி இடம் மட்டும் வெள்ளையா, அது ரெண்டு கலர் காட்டும். மற்றவங்களுக்கெல்லாம் கத்திரிக்கோள்ங்கிறது ஒரு ஆயுதம், வெள்ளையனுக்கு அது வாத்தியம். முடிவெற்ற போது அது போடுற க்ரீச் க்ரீச் சத்தம்தான் அவருக்கு சங்கீதம். அந்த க்ரீச் க்ரீச் வெள்ளையன் காதில் மட்டும் சா சா சா, ரீ ரீ ரீ, மாமாமா என்று சுரஞ்சொல்லும். கத்திரிக்கோளுக்கு அடுத்து ஒரு கத்தி, தகட்டில் அடித்த அரளி குச்சியில் சொருகின குச்சிப்புடி கத்தி. அது மடக்க முடியாது, வேலை முடிஞ்சவுடனே குச்சி தனியாக போயிடும், கத்தி உரைக்குள்ளே போயிடும். அந்த கத்திக்கொரு தீட்டுக்கல், கருப்பில் சாம்பை புடைச்ச மாவுக்கல். மருதைக்கு போன ஆள்கிட்ட சொல்லிவிட்டு அலைஞ்சி திரிஞ்சு வாங்கியாந்து 15 நாள் தண்ணியில் ஊற போட்டு ஒரு வாரம் தேங்காய் எண்ணெயில் முக்கி பதப்படுத்தின கல், 4 இழு இழுத்தா போதும், சும்மா கத்தி பொறி பறக்கும். அப்புறம் ஒரு பட்டவாறு மாட்டுத்தோலில் செஞ்சது. தீட்டுக்கல்லில் தீட்டின கத்தியை சாந்தப்படுத்த அதில் 2 இழு இழுத்துக்கிறலாம். ஒரே ஒரு கண்ணாடி, சட்டமில்லாத வெறுங்கண்ணாடி. அதில் சட்டம் போகும் முன்ன ரசம் போச்சா, ரசம் போகும் முன்ன சட்டம் போச்சான்னு கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய ஆள் உசுரோட இல்லை. அது வெள்ளையனுக்கு அவங்க அப்பன் பத்திரம் மகனே பரம்பரை சொத்துன்னு கொடுத்துட்டு போனது. அப்புறம் ஒரே ஒரு முள்ளு வாங்கி, தண்ணி ஊற்ற ஒரே ஒரு கிண்ணி. இந்த சரக்குகளை வச்சுக்கிட்டு தான் வெள்ளையன் எப்பேற்பட்ட ஆளுகளையும் குணி குணின்னு குணிய வைக்கிறது. வெள்ளையன் நல்ல சிவப்பு, 50 இருக்கும் வயசு, காதோரம் 10-15 தவிர முன்ன பின்ன ஒரு முடியும் நரைக்கலை. ஊர் மத்தியில் சாலி மரத்துக்கு கீழே பொதுவில் உட்கார்ந்து தொழில் செய்கிறது. கூப்பிட்டு விட்டால் வீடுகளுக்கே போய் முடி வெட்டிட்டு வர்றது. இந்த ரெண்டையும் தவிர தன் வீட்டுக்கே வந்து முடி வெட்டிட்டு போகிறது தான் வெள்ளையனுக்கு ரொம்ப பிடிக்கும். தன் தொழிலுக்கு அதான் மதிப்புங்கிறது அவர் நினப்பு. வெள்ளையன் பொண்டாட்டி மாரியம்மா தான் கள்ளிப்பட்டிக்கே மருத்துவம் பார்க்குற மருத்துவச்சி, கைராசிக்காரின்னு பேர். அன்னைக்கு அவள் வீட்டில் இல்லை. வெள்ளையா கெடாமீச வைக்கணும், இப்போத்தான் முளைச்சி 3 விட்டுருக்க, அதுக்குள்ளே கெடாமீச கேட்டால் எப்படி? முதல்ல முளைச்சதுக்கு வேலி கட்டப்பா, மீசை அப்புறம் வெள்ளாம காடு கணக்காக விளைஞ்சிட்டு போகுது. பெரிய தேவர் மகனுக்கு பேசவா சொல்லி கொடுக்கணும். ரசம் போன கண்ணாடியை எடுத்து பேயத்தேவர் கையில் கொடுத்து விட்டு உரையிலிருந்த கத்தியை எடுத்து அரளிக்குச்சியில் செருகி தீட்டுக்கல்லில் வைத்து தீட்டிக்கொண்டு, எம்மா முருகாயி கிண்ணிக்கு தண்ணி கொண்டு வந்து ஊத்தம்மா என்று குரல் கொடுத்து விட்டு தீட்டிய கத்தியை வாரில் 4 இழி இழுத்தார் வெள்ளையன். அங்கதனையா ஆரம்பமாச்சு பேயத்தேவன் மனசு. சுத்தி சுழட்டி அடிச்சிருச்சு சூறாவளி. பேயத்தேவரின் முதுகுக்கு பின்னால் 3 விதமான சத்தம், சல் சல்லுன்னு ஒரு கொலுசு சத்தம், கிளிங் கிளிங் என்று ஒரு வளவி சத்தம், சரக் சரக்குன்னு ஒரு பாவாடை சத்தம். இதென்னடா இது, இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு சத்தம்? மனசு 4 பக்கமும் திரும்புது, முதுக திருப்ப முடியல. கையில் பிடிச்சிருந்த கண்ணாடியில் ரசம் போன பாகம் போக மிச்ச இடத்துலையும் திட்டு திட்டா ஒரு அழகான குமரி பொண்ணோட மூஞ்சி தெரியுது. என்னமோ ஒரு மின்னல் வந்து சுளீர்னு ஒரு சுண்டு சுன்ற முதுகுத்தண்டில் சீமத்தண்ணி சீசாவில் தீக்குச்சி கொளுத்தி போட்ட மாதிரி பக்குன்னு பற்றி பட் பட் படின்னு வெடிக்குது மனசு. மயில் கழுத்து நேரத்தில் ஒரு பாவாடை கட்டி சிவப்பு லவுக்கையும் பச்சை தாவணியுமா ஒருத்தி கண்ணாடிக்குள்ள முழுக்குன்னு விழுந்து கழுக்குன்னு காணாமல் போறா. கண்ணாடி உருவம் போயிருச்சு, ஒரு கை மட்டும் வருது. சொம்புல கொண்டு வந்த தண்ணியை கிண்ணியில் ஊத்துது. அவ முழு உடம்பும் பேயத்தேவர் முதுகுக்கு பின்னால் இருக்கு, கை மட்டும் முன்னால் இருக்கு. யாத்தே இது என்ன கையா, மஞ்ச குளிச்ச தங்கமா? சிவப்பு வளவியும் பச்சை நரம்பும் அதில் படிஞ்சும் படியாமல் துருத்தி நிற்கிற பூனமுடியும் அவ பதமாக குனிஞ்சி தண்ணி ஊத்த பாவனையிலேயே தெரிஞ்ச நல்ல குணமும் அவ பொசுக்குன்னு போனபோது மூஞ்சியில் விழுந்து போன தாவணி தலைப்பும் நின்றது நிற்க, திறந்த கண்ணை மூடுறதுக்குள்ளே கிறுக்கு பிடிச்சி வச்சிருச்சு பேயத்தேவரை.
இப்ப கண்ணாடியை செவக்கி பிடிச்சா அவ போற பின்பக்க அழகு தெரியுது திட்டு திட்டா. ஒத்தச்சட போட்டு போகுதையா செழிக்க வளர்ந்த செவ்வாழ கண்ணு. ஐயோ, இந்த கிண்ணி செம்பா இருந்திருக்க கூடாதா? அது நிறையும் வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுருப்பாளே. கிண்ணி தண்ணியை தொட்டு தாடையில தடவுனாரு வெள்ளையன். மூஞ்சியில தொட்டு வச்சு தண்ணி மனசுக்குள்ள இறங்கி மச மசன்னு கசிஞ்சது. சின்னத்தேவரே, குனியா, நிமிரியா, அண்ணாந்து பாரியா, உதட்ட மடிச்சு குடியா, தலைய ஆட்டாதையா, தும்மல் வந்தா சொல்லுயா? வெள்ளையன் போட்ட எந்த உத்தரவும் பேயத்தேவரோட செவி சேரல. வெட்டுக்கு தலையை கொடுத்த ஆடு மாதிரி அப்படியே உட்கார்ந்திருக்காரு. சத்தத்துக்கு பின்னாலேயே குடிசைக்குள்ள போன மனசு வாவான்னாலும் வரல. கிண்ணிக்கு ஒரு தண்ணி ஊத்துனது தான் ஊத்துவாளா? இன்னொரு தண்ணியை ஊற்ற வரமாட்டாளா? படக்கு படக்குன்னு அடிக்குது மனசு. காஞ்சி போன தாடையில் இன்னொரு தடவை தண்ணி தடவி தீட்டுக்கல்லில் தீட்டி வாரில் பதம் பார்த்தது போக கத்திய உள்ளங்கையில் வேற வச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் இழுகி பேயத்தேவர் முகத்தை இடது பக்கம் திருப்பி வலது கன்னத்தில் கத்தி வச்சு சரட்டு சரட்டுன்னு வழிச்சு வந்த முடியை கட்டவரல ஒரு சுண்டு சுண்டி தரையில் தெரிக்க விட்டுட்டு அடித்தாடையில் கத்தி போட ஆரம்பித்தாரு வெள்ளையன். கண்ணாடி எடுத்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டி ஆட்டி பார்த்தாரு பேயத்தேவர். கண்ணாடியில் அவ மூஞ்சிதான் விழுகுதே தவிர அவ மூஞ்சியை காணோம். சின்னத்தேவரே, மொத்தம் மூணு வகை தான் மனுஷ மூஞ்சி. உருண்ட மூஞ்சி, சப்பட்ட மூஞ்சி, நீல மூஞ்சி. இன்ன மூஞ்சிக்கு இன்ன மீசைன்னு ஒரு கணக்கு இருக்கு. தேவர் மகன் மூஞ்சி உருண்ட மூஞ்சி. இந்த மூஞ்சிக்கு கெடா மீசையோ முறுக்கு மீசையோ தான் ஒட்டும். ஆனால் ஒன்று, ரோமக்கட்டு இருக்கு, வளர்த்தி பத்தாது, ஒதுக்கி விடுறேன், மூணே மாசத்துல வளர்ந்துடும் மொசு மொசுன்னு. வெள்ளையன் தாடையில் சோழி முடிச்சு இடது கண்ணம் தாவினார். வெள்ளையன் மகளாத்தான் இருக்கும், பேரு முருகாயி. இன்னொரு எட்டு இப்படி வரமாட்டாளா? யாத்தே, இந்த மானங்கெட்ட மனசு உள்ள உடுக்கடிச்சு ஊற கூட்டுதே. அப்பன் கழுத்தில் கத்தி வைக்கிறான், மகன் நெஞ்சில் அருவா வைக்கிறாளே. பேயத்தேவர் உடம்பு வெள்ளையன் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, மனசு மக கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சு. ஜல் ஜல் ஜல். முதுகுக்கு பின்னால் திரும்பவும் அந்த கொலுசு சத்தம். கண்ணாடியை அப்படியும் இப்படியும் ஆட்டி பார்க்குறாரு அகப்படலை உருவம். மனசு பொறுக்காம விசுக்குன்னு விலகி திரும்பினாரா இல்லையா? சதக்குன்னு கன்னத்தில் போட்டு தள்ளிருச்சு கத்தி. சல சல சலன்னு ரத்தம் ஒழுகுது. எப்பே ரத்தம்! முருகாயி கத்துறா. ரத்தம் ஒழுக முழுசா பார்க்குறாரு பேயத்தேவர். முத முதலா அவளை செப்பு சிலையழகி, செம்மாந்த மாரழகி, உலகத்து அழகையெல்லாம் ஊற வச்ச பேரழகி. எம்மா முருகாயே, பஞ்சோ துணியோ எடுத்துட்டு வா. அவள் எடுத்தோடி வந்த பருத்தி பஞ்சை பச்சென்று அப்பவும் நச்சென்று நின்றது ரத்தம். இவர் பார்த்தாரு ஒரு பார்வை. அவ இருதய கூடு இத்து கடக்கு மடக்குங்கிற சத்தத்தோட நூறா ஆயிரமா நொறுங்கி விழுகுது. அவ பார்த்தா ஒரு பார்வை. இவருக்கு கருங்கல்லு மாதிரி இருந்த மனசு கொழஞ்சி கொழஞ்சி கூழாயிட்டது. ஒரு பேச்சும் பேசலை. வேலை முடிஞ்சு புத்தி மாறாட்டமாயி போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கிறுக்கு பிடிச்சவ மாதிரி திண்ணையிலே உட்கார்ந்திருந்த முருகாயி என்னமோ மயிலரக கூட்டிட்டு பெருக்கிறவ மாதிரி மயிரை கூட்டி பெருக்கிட்டு கீழே குனிஞ்சு உள்ளங்கையில் எடுத்து உத்து உத்து பார்த்து வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு போய் ஒருத்தருக்கும் தெரியாமல் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டா பேயத்தேவர் ரத்தத்தோடு வெளியே கிடந்த பருத்தி பஞ்ச. கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும். இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன். நன்றி, வணக்கம்.